வரும்போது உடனிருந்து தவறும் நேரங்களில் கனிவு கலந்த கண்டிப்புடன் அன்பாக அவர்களை திருத்தி கைமாறு கருதாது இறைவனையும் இறை சாயலில் படைக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் அன்பு செய்து குழந்தையை சுப்பி தெரசாவை போல் அன்பினால் உலக மக்களின் இதயங்களில் இடம் பிடிக்கவும் தீய வழிகளில் வாழ்வோர் மனம் திரும்பி தூய வாழ்வு வாழ குடும்பமாய் ஜெபிக்கவும் வரம் கேட்டு இவ்விழா திருப்பலியில் அனைவரும் இணைந்து உருக்கமாக வேண்டுவோம். அன்புள்ளவர்களே, இன்று நம்ம எல்லோருக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கிறது. திருப்பலி மேலே ஏறும்போது எல்லோருடைய உள்ளத்திலும் ஒரு குதூகலம் ஒரு மகிழ்ச்சி அங்கே எழுந்ததை காண முடிந்தது. கண்டர்களை ஆலய பெருவிழா என்றால் கொடியேற்றம் ஒரு தனிக்கலையாகவே அமைந்திருக்கும். எல்லா மக்களும் இணைந்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பிப்பார்கள். அந்த வகையில் இன்று நாம் எல்லோரும் இணைந்து இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பங்கின் தந்தை அவர்கள் அவர்களோடு இணைந்து நாங்களும் அர்ப்பணியாளர்களும் உங்கள் எல்லோருக்கும் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அன்புள்ளவர்களே, நீங்கள் இன்று எடுத்துக்கொண்ட அந்த சிந்தனையானது அன்பை பற்றியதாக இருக்கிறது. நம்முடைய பாதுகாவலே குழந்தை தெரிசாலும் தன்னை பற்றி சொல்லும்பொழுது என்று சொல்வார்கள், எனக்கு தரப்பட்ட அழைப்பு அன்புதான் என்று சொல்வார்கள். My vocation in the church is love. கடவுளை அவர்விதமாக அன்பு செய்வது அந்த அன்பின் பிரதிபலிப்பாக உடனிருப்பவர்களோடு அன்பு அவர்களை அன்பு செய்து ஏற்றுக்கொள்வது தன்னை அவர்களுக்காக அர்ப்பணிப்பது என்றாக இருந்தது அவருடைய வாழ்க்கை முறை. இந்த வகையிலே நாம் இன்றும் இந்த அன்பை பற்றி தான் சிந்திக்கிறோம். நம் எல்லோருக்கும் இந்த அருப்படியான அன்பு வழங்கப்பட வேண்டும். உள்ள உள்ளங்கள் எல்லாம் இந்த அன்பினால் நிறைவே வேண்டும். இந்த குடும்பங்களை நிறைவே இந்த அன்பினால் நிறுத்த வேண்டும் என்று வேண்டி நாம் எல்லோரும் இணைந்து உள்ள குடும்பங்களுக்காக இன்று சிறப்பாக ஜெபிக்கிறோம். நாம் எல்லோரும் இணைந்து முறையிலே சொன்னது போல 1, 2, 3 அன்பியங்கள் மேலும் அன்னை தெரசா அர்ப்பணி மன்றம் இவர்களோடு இணைந்து பங்கு மக்கள் அனைவருக்காகவும் நாங்கள் எல்லோரும் நாளிலே குடும்பங்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறோம். இப்பொழுது இந்த பாவங்களை நிறுத்துவதற்காக இறைவனத்திலே வேண்டுதலை சொல்கிறோம். பரிவு காட்டு
செலுத்தாமல் அவர்களது நல்வாழ்வுக்கு எதிராக செயல்பட்ட நேரங்களுக்காக மனம் வருந்தி உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறோம். கடினமாக உழைக்காமலும் எங்கள் பிள்ளைகளுக்கு நல்வழி காட்ட தவறிய நேரங்களுக்காகவும் மனம் வருந்தி உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறோம். குறிப்பாக அன்புக்கு எதிராக நாம் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிறைவாழ்வு